வெல்கம் டு அவர் சேனல் மாணவநாசிரியர். இந்த விடல என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்று தமிழகம் முழுவதும் மருத்துவ மாணவர்களுக்கான அந்த மருத்துவ கல்லூரிகள் வந்து திறக்கப்பட்டது. ஸோ இந்த கல்லூரி திற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த கொரோனா வேக்சின் போட்டிருப்பாங்களா அதுக்கான சான்றிதழ், அப்படிலாம் அந்த ஆர்டிபிசிஆர் சோதனை செய்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நேரடியான வகுப்புகள் வந்து அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா டெஸ்ட் எடுத்ததில் ரெண்டு மருத்துவ மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து தனிமைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களோடு தொடர்பில் இருந்தவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜ் ரீஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கொரோனா டெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிபிசிஆர் சோதனை எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ மீடியா சேனலுமே வந்திருக்கு. திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வருகை தந்த மாணவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் பரிசோதிக்கப்பட்ட பிறகு அனுமதிக்கப்பட்டனர். வகுப்பறையில் மருத்துவ மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் அமர்ந்து பாடங்களை படித்தனர். இன்று வருகை தந்த மாணவர்களில் இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர்களது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், அவர்களுடன் தொடர்பில் இருந்த மாணவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவக் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் அர்ஷியா பேகம் தெரிவித்தார். த கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லா மெடிக்கல் காலேஜஸ்ஸும் பேராமெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணல சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. எங்கள் நாலு பேட்ச் பசங்க வந்து 150 பர் பேட்ச், டோட்டலி 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க. ஏற்கனவே ஃப்ரைடேலேருந்தே வந்து அவங்களெல்லாம் அங்கே வர சொல்லியிருக்கோம். வந்து ஹாஸ்டலில் வந்து எல்லாமே ஸ்டே பண்ணி எல்லாருக்கும் ஒரு ஸ்வாப் எடுத்து நெகட்டிவ் வந்தப்பறம் தான் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து நெகட்டிவ் ஆன பின்பாடு தான் எல்லோரையும் வந்து இப்போ கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுறாங்க பசங்க. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணதில் ஒரு ரெண்டு பசங்க வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டான ப்ரிகாஷன்ஸ் எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருக்கோம், ஐசோலேட் பண்ணியிருக்கோம். அவங்க கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம். பிறகு இன்று திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் தொடங்கின. மருத்துவ மாணவர்கள் அனைவரும் 48 மணி நேரத்திற்கு முன்னதாக ஆர்டிபிசிஆர் சோதனைக்கான சான்றிதழ் அல்லது இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழை கல்லூரிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு முதல் பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டன. கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்த நிலையில் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டன. அதன்படி கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆன்லைன் வகுப்புகளுக்கு சமீபத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல மாதங்களுக்கு பிறகு மருத்துவக் கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் தொடங்கின. 25 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 15 பல் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் என மொத்தம் 60 கல்லூரிகள் திறக்கப்பட்டு 2, 3, 4 ஆண்டுகளுக்கான நேரடி வகுப்புகள் தொடங்கியுள்ளன. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இன்று வருகை தந்த மாணவர்கள் தடுப்பூசி மற்றும் கொரோனா பரிசோதனைக்கான சான்றிதழ்களை கல்லூரி நிர்வாகத்திடம் சமர்ப்பித்த பின்னரே வகுப்புகளுக்கு அனுமதிக்கப்பட்டனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கல்லூரிக்கு வந்த மருத்துவ மாணவர்கள் வகுப்புகள் தொடங்கியது உற்சாகம் அளிப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலோட விதிமுறைகளின்படியும், நமது மருத்துவக் கல்வி இயக்ககத்தின் வழிகாட்டுதலின்படியும் அவர்கள் இன்று அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு நாங்கள் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருக்கோம். முதல்ல ஃபஸ்ட்டே சர்க்குலர் அனுப்பிச்சிட்டோம் லாஸ்ட் வீக்கே. அவங்களுக்கு 48 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து ஆர்டிபிசிஆர் அவங்க வீட்டுக்கு கிட்டக்க இருக்க ஒரு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியில் பண்ணி அந்த ரிப்போர்ட்டும், அப்புறம் அவங்க வேக்சினேஷன், இந்த 5 காலத்தில் நிறைய பேர் இங்கே எடுக்காதவர்களாம் எடுத்திருப்பார்கள், அந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இது ரெண்டும் எடுத்துகிட்டு வரணும்னு அறிவுறுத்தியிருக்கோம். அப்படி வரவங்கள இங்கே வந்து ஸ்பெஷல் டெஸ்க், நாங்கள் ஹெல்ப் டெஸ்க் போட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள வந்து அவங்கவுங்க ஹாஸ்டல் ரூம்க்கோ இல்லை கிளாஸ் ரூம்க்கு அனுப்புகிறோம். சோஷியல் டிஸ்டன்சிங் அங்கே இருக்கட்டும், சானிடைசர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஒரு ஃப்ளோருக்குமே வந்துட்டு சானிடைசிங் மிஷின்ஸ் வச்சுருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே அலோவ் பண்ணும்போதே ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துருக்கணும். 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து அது நெகட்டிவ்னு இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், கோவேக்சினோ கோவிஷீல்டோ எந்த ரெண்டு வேக்சினுமே போட்டிருந்தாலுமே அதுக்கான சர்டிஃபிகேட் சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கும்போதுமே கிளாஸ்லேயுமே சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சு கம்மி நம்பர் ஆஃப் பீப்புள் ஆக்குபை பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. மீதி கிளாஸஸை வந்து ஆன்லைனில் நடத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையுமே இருக்காங்க. 6 அப்புறம் காலேஜ் இப்போ தான் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ் இவ்வளோ நாள் நடத்திட்டு இருந்தாங்க. சேஃப் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹேண்ட் வாஷிங், சேஃப் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்க் யூசேஜ், சானிடைசர் பூத்ஸ் செட் பண்ணியிருக்காங்க காலேஜில் அட் வேரியஸ் பிளேசஸ். ஸோ வி ஃபீல் வெரி சேஃப் இன் காலேஜ். ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் அண்ட் 2 டோஸ் ஆஃப் ஈதர் வேக்சின், ஈதர் கோவிஷீல்டு இல்லை கோவேக்சின், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வேக்சின்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நெகட்டிவ் ரிசல்ட் ஆர்டிபிசிஆர் இருந்தால் வந்து காலேஜ்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இன் பிளேஸ் இருக்கிறதுனால வி ஃபீல் சேஃப் இன் காலேஜ்.
திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வருகை தந்த மாணவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் பரிசோதிக்கப்பட்ட பிறகு அனுமதிக்கப்பட்டனர். வகுப்பறையில் மருத்துவ மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் அமர்ந்து பாடங்களை படித்தனர். இன்று வருகை தந்த மாணவர்களில் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர்களது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த மாணவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவக் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் அர்ஷியா பேகம் தெரிவித்தார். கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லா மெடிக்கல் காலேஜஸும் பாராமெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணல சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. எங்கள் 4 பேட்ச் பசங்க வந்து 150 பர் பேட்ச், டோட்டலி 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. ஏற்கனவே ஃப்ரைடேலேருந்தே வந்து அவங்களெல்லாம் அங்கே வர சொல்லியிருக்கோம். வந்து ஹாஸ்டலில் வந்து எல்லாமே ஸ்டே பண்ணி எல்லாருக்கும் ஒரு ஸ்வாப் எடுத்து நெகட்டிவ் வந்தப்பறம் தான் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து நெகட்டிவ் ஆன பின்பாடு தான் எல்லோரையும் வந்து இப்போ கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுறாங்க பசங்க. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணதில் ஒரு 2 பசங்க வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டான ப்ரிகாஷன்ஸ் எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருக்கோம், ஐசோலேட் பண்ணியிருக்கோம். அவங்க கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம். அனைவரும் 48 மணி நேரத்திற்கு முன்னதாக தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் பல மாதங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் தொடங்கின. மருத்துவ மாணவர்கள் அனைவரும் 48 மணி நேரத்திற்கு முன்னதாக ஆர்டிபிசிஆர் சோதனைக்கான சான்றிதழ் அல்லது 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழை கல்லூரிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு முதல் பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டன. கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்த நிலையில் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டன. அதன்படி கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆன்லைன் வகுப்புகளுக்கு சமீபத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல மாதங்களுக்கு பிறகு மருத்துவக் கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் தொடங்கின. 25 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 15 பல் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் என்று மொத்தம் 60 கல்லூரிகள் திறக்கப்பட்டு 2, 3, 4 ஆண்டுகளுக்கான நேரடி வகுப்புகள் தொடங்கியிருக்கிறது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இன்று வருகை தந்த மாணவர்கள் தடுப்பூசி மற்றும் கொரோனா பரிசோதனைக்கான சான்றிதழ்களை கல்லூரி நிர்வாகத்திடம் சமர்ப்பித்த பின்னரே வகுப்புகளுக்கு அனுமதிக்கப்பட்டனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கல்லூரிக்கு வந்த மருத்துவ மாணவர்கள் வகுப்புகள் தொடங்கியது உற்சாகம் அளிப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலோட விதிமுறைகளின்படியும் நமது மருத்துவ கல்வி இயக்ககத்தின் வழிகாட்டுதலின்படியும் அவர்கள் இன்று அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு நாங்கள் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருக்கோம். முதல்ல ஃபஸ்ட்டே சர்க்குலர் அனுப்பிச்சிட்டோம் லாஸ்ட் வீக்கே. அவங்களுக்கு 48 hours பிஃபோர் வந்து ஆர்டிபிசிஆர் அவங்க வீட்டுக்கு கிட்டக்க இருக்க ஒரு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியில் பண்ணி அந்த ரிப்போர்ட்டும், அப்புறம் அவங்க வேக்சினேஷன் இந்த 5 மாத காலத்தில் நிறைய பேர் இங்கே எடுக்காதவர்களும் எடுத்திருப்பார்கள், அந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இது ரெண்டும் எடுத்துகிட்டு வரணும்னு அறிவுறுத்தியிருக்கோம். அப்படி வரவங்கள இங்கே வந்து ஸ்பெஷல் டெஸ்க், நாங்கள் ஹெல்ப் டெஸ்க் போட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள வந்து அவங்கவுங்க ஹாஸ்டல் ரூம்க்கோ இல்லை கிளாஸ் ரூம்க்கு அனுப்புகிறோம். சோஷியல் டிஸ்டன்சிங் அங்கே இருக்கட்டும், சானிடைசர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஒரு ஃப்ளோருக்குமே வந்துட்டு சானிடைசிங் மிஷின்ஸ் வச்சுருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே அலோவ் பண்ணும்போது ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துருக்கணும். 48 hoursக்கு முன்னாடி ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து அது நெகட்டிவ்னு இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், கோவேக்சினோ கோவிஷீல்டோ எந்த 2 வேக்சினுமே போட்டிருந்தாலுமே அதுக்கான சர்டிஃபிகேட் சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கும் போதுமே கிளாஸ்லேயுமே சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சு கம்மி நம்பர் ஆஃப் பீப்புள் ஆக்குபை பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. மீதி கிளாஸஸை வந்து ஆன்லைனில் நடத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையுமே இருக்காங்க. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் காலேஜ் இப்போ தான் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ் இவ்வளோ நாள் நடத்திட்டு இருந்தாங்க. சேஃப் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஹேண்ட் வாஷிங், சேஃப் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்க் யூசேஜ். சானிடைசர் பூத்ஸ் செட் பண்ணியிருக்காங்க காலேஜில் அட் வேரியஸ் பிளேசஸ். ஸோ வி ஃபீல் வெரி சேஃப் இன் காலேஜ். ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் அண்ட் 2 டோஸ் ஆஃப் ஈதர் வேக்சின், ஈதர் கோவிஷீல்டு இல்லை கோவேக்சின், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வேக்சின்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நெகட்டிவ் ரிசல்ட் ஆர்டிபிசிஆர் இருந்தால் வந்து காலேஜ்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இன் பிளேஸ் இருக்கிறதுனால வி ஃபீல் சேஃப் இன் காலேஜ்.